ஹே ஆயிஷா அஞ்சலி சாரதி வீட்டுக்கிட்டே ஏதோ ப்ளே செட்ஸ்லாம் வச்சு டாய்ஸ் கடை போடுறேன்னு சொன்னாங்கல்ல அந்த கடைக்கு தான் நான் போகிறேன் லில்லி கேட்டுகிட்டே இருந்தா நீயும் வரி ஆயிஷா போயிட்டு வரலாம் நானும் தான் மயக்கா போகணுமே அங்கே சூப்பர் சூப்பராக போட்டிருப்பாங்க எல்லா பிளே செட்டும் செம்மையாக இருக்கும் எங்கள் சாச்சியும் வரேன்னு சொன்னாங்க மயக்கா அதனால தான் அவளையும் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாச்சி பிள்ளைகளும் இருக்குல்ல அந்த பிள்ளைகளுக்கு ப்ளே செட்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே வேறு சூப்பர் சூப்பராக இருக்குமா அதான் சரி போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் சாச்சி நீங்களும் வாங்க போவோம் ஒன்றாவே எங்கள் சாச்சி அங்கே வந்துருவாங்க அப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போவோம் அவள் வந்துருவோம் பின்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே நிற்போம் வாங்க வாங்கமா பசங்களா வாங்க என்ன வேணும் பாருங்கமா நம்ம கடையில் எல்லா பிளேஸ் ஐட்டம்ஸும் வந்திருக்கு ஓகே நான் அங்கே பார்த்துட்டு என்னென்ன வேணும்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம்ண்ணா ஆ சரிம்மா ஃபர்ஸ்ட் போய் பாருங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க இங்கே ஒரு ட்ரே வைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டீங்கன்னா அதில் வைங்க ஆ சரி ஓகேண்ணா ஹே லில்லி நீ டாக்டர் செட்டு தானே வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் இங்கே வா இங்கே நிறைய டாக்டர் செட் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே போய் பாரு என்னென்ன இருக்குன்னு ஹை இது ரொம்ப நல்லா அஞ்சலி சார் இது கேட்டுக்கிட்டே இருந்தா இது வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சார் இது இருந்தால் அழகாக வாங்கியிருப்பாங்க அவள் வேற இந்த நேரத்தில் ஊரில் வேற இல்லை ஊரில் இருந்தால் தானே வாங்கியிருப்பாங்க பாட்டி வீட்டுக்கு நீ போயிட்டாங்க எல்லி இது வேணாம் இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இதை நீ சீக்கிரமாக தொலைச்சிருவே அதுவும் இல்லாமல் இதில் கம்மியாக தான் இருக்கே நீ பெரிய செட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோ அதில் தான் நிறைய இருக்கும் அப்படியா சரி ஓகே அப்படின்னா நீ இதையும் எடுத்துக்கோ பெருசா இருக்கிறது ஒண்ணு வாங்கிக்கலாம் ஓகேவா சரி சும்மா பசங்களா ஏதாவது எடுத்தீங்கன்னா இந்த ட்ரேல வைங்க இங்க ட்ரே வச்சிருக்கேன் பாருங்க நீங்க எடுக்கிறது எல்லாத்தையும் இந்த ட்ரேல வச்சிருங்க சரி ஓகேண்ணா சரி லில்லி இங்க வாய உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன் இங்க பாரு இது புதுசா இருந்துச்சு இது என்னதுனே தெரியல இரு அந்த அண்ணன்கிட்ட கிட்ட கேக்கலாம் அண்ணா இங்க வச்சிருக்கீங்கல்ல இது என்னது அது எப்படி நான் யூஸ் பண்றது மா அதுவும் ஏதோ பிளே செட் தாமா அது வந்துட்டு உள்ள ஏதோ உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சர்ல நீங்க அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி ஓகேண்ணா இது இன்ட்ரஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் லில்லி பேசாம இதுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன

பாப்பா அந்த மாதிரி பிங்க் கலர் செட் வேணா என் பின்னாடி இருக்கு பாருங்க எல்லோ கலர்ல இது இப்ப புதுசா வந்திருக்கு இந்த டாக்டர் செட் வேணும்னா எடுத்துக்கோங்க பசங்களா அதான லில்லி இங்கே பாரு நீ எப்போவுமே பிங்க் கலர் தானே யூஸ் பண்ணுவேன் இது பாரு எல்லோ கலரில் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பெருசாகவும் இருக்குது இந்த செட்டே எடுத்துக்கலாம் ஆனால் அந்த செட்டே எடுத்துருங்கண்ணா அதை அப்படி காட்டுங்க என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஏ லில்லி இங்கே பாருடி டி மூலாம் வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக எல்லாமே நல்லா இருக்குது லில்லி நீ கேட்ட மாதிரி பெரிய டாக்டர் செட்டும் வாங்கியாச்சு டி சின்ன டாக்டர் செட்டும் வாங்கியாச்சு ஹை இது சூப்பராக இருக்கே வீட்டுக்கு ஜாமன் தேவையான எல்லா ஜாமனும் இதிலே வச்சிருக்காங்க இது இந்த மிஷின் மாதிரி இருக்குது இந்த மிஷினை பார்க்க சூப்பராக இருக்குது பேட்ரி மிஷின் மாதிரி இருக்குது சரி அந்த அண்ணங்கிட்ட போய் கேட்போம் இது பேட்ரி மிஷினாக என்னென்னு ஆனால் அதை பேட்டரி மிஷினா அது வந்து கரண்ட் இல்லாம யூஸ் பண்ணிக்க முடியுமா ஆமாமா பாப்பா அந்த ப்ளே செட்ல இருக்குது பேட்டரி மிஷின் தான் அது கரண்ட் இல்லனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கரண்ட் இருக்கறப்ப பேட்டரி போட்டு வச்சுக்கணும் அப்படியே சரி இந்த மிஷின் அம்மாக்கு வாங்கி கொடுத்தா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மா ஏற்கனவே கரண்ட்டில் இருக்கிற மிஷின் தான் வச்சிருக்கு கரண்ட் போயிட்டால் தக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அம்மாக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்துட்டோன்னா அழகாக கரண்ட் இருக்கும்போது சார்ஜர் போட்டு வச்சுக்கிட்டு பேட்டரி மிஷினை யூஸ் பண்ணிக்கிறேன் சரி இந்த மிஷின் ஒன்று வாங்கிக்கிருவோம் இதை எடுத்து பார்ப்போம் இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்குண்டே முக்கியமாக இந்த மிஷினுக்காக தான் வாங்குகிறோமே ரெண்டு சேர்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பொம்மைலாம் கொடுத்துருக்காங்க நம்மளும் விளாண்டுக்கிறலாம் அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடை இங்கே தானே போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் ஆமாம் கடை இங்கே தான் வச்சிருக்காக எல்லாம் தவணை வச்சுருக்கா போல இருக்குது என்ன மாயா நீங்கள் வேறு நின்னுட்டுருக்குறிய என்ன வாங்க வந்திய இதோ லில்லிக்க செட் வேணும்னு கேட்டாக்கா அதான் வந்தோம் ஓ அப்படியா சரி சரிம்மா வாங்குங்க நான் போய் உள்ள பார்க்குறேன் என்னென்ன இருக்குன்ட்டு அண்ணா எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சுண்ணா பில்லை போட்டு சொல்லிடுங்க எவ்வளோ ஆச்சுன்னு

என்னன்னே உனக்கு தெரியாது இதுல விளாடவும் தெரியாது இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஐசா என்னம்மா இது ஏதோ மீன் மாதிரிலாம் வச்சிருக்காக பிளாஸ்டிக்கில் இது எப்படி விளையாடுறது சாச்சி இது ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் மீன் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க அதிலே ஒரு தூண்டிலும் கொடுத்துருவாங்க நம்ம இந்த மீன்

எட்நூறு ரூபாயா சரி நூறு ரூபா கம்மி பண்ணி ஏழுநூறுவான்னு கொடுங்க ஒரு இருபது ரூபாய் மேலே போட்டு குடுங்கம்மா சரிண்ணா இந்தாங்க ஏழுநூத்தி இருபது ரூபா இருக்கு எண்பது ரூபா கம்மி பண்ணிருக்கீங்க சரிண்ணா நல்லா தான் இருக்கு எல்லா ஜாமான் உங்ககிட்ட சரிம்மா அடுத்த தடவை நம்ம கடைக்கே வாங்க இன்னும் புது ஜாமெல்லாம் இறக்கி வைக்கிறேன் சரி சரி முதல்ல இதுல எல்லாம் விளாடட்டம் போயிட்டு வரோம் இன்னும் கொஞ்சம் ஜாமான் தான் இருக்கு இதையும் சேல்ஸ் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம்